ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பூரி, சப்பாத்தி, பரோட்டா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் முறையான சைட் டிஷ் இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாங்க, என்றைக்கே இல்லாமல் சாப்பிடுவோம். சப்பாத்தி பூரி பரோட்டாவுக்கு சைட் டிஷ்னாலே சன்னா மசால் தான். அதை எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சுவையாக சிம்பிளாக சட்டுன்னு செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு பொடியாக நறுக்கின தேங்காய், முந்திரி பருப்பு, ரெண்டு பே லீஃபு, பட்டை, அன்னாச்சி முக்கு, ஏலக்காய், இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அடுத்ததாக குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்குவோம். இப்போ அது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ அது கூட பொடியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி வதக்கினா போதும். இப்போ 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச வெள்ளை கொண்டக்கடலையே சேர்த்துக்கலாம். 1 கப்பு வெள்ளை கொண்டக்கடலை சேர்க்குறேன். இதை தனியாக வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மூடி போட்டு 2 விசில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். கொண்டக்கடலாம் வெந்திருக்கும் பாருங்கள். கொண்டக்கடலாம் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சா போதும், சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசால் ரெடி ஆகிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சட்டுன்னு 2 விசில்ல சன்னா மசால் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.